மகன் தூயாவின் பேரால் ஆமேன். தினமும் ஒரு புனிதர். அக்டோபர் 9 புனிதர் டெனிஸ். இத்தாலி பிறந்து வளர்ந்தவர் டெனிஸ். கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருந்த உண்மை வாழ்க்கை முறைகளை கண்டு இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையை வைப்பவர். யாரை அனுப்பலாம் என்று இறைவனிடம் ஜெபித்தார். திருத்தந்தை இறைவன் அறிவுறுத்தியதன்படி டெனிஸ் மற்றும் 5 ஆயர்களை அனுப்பினார். நற்செய்தியை போதிக்க ஆரம்பித்த டெனிஸ் முழு வீச்சுடன் பணியாற்றினார். ஓய்வின்றி மக்களை சந்தித்தார். ஜபத்தின் வழியாக இறைவனின் இரக்கத்தை பெறும் வழியை கற்றுக் கொடுத்தார். பாரிஸ் நகரின் ஆயராக இருந்து தம் அந்தங்களை நேரிய வழியில் நடத்தினார். மக்கள் அதிகப்படியான எண்ணிக்கையில் மனம் மாறுவதை கண்டு பொறுத்து கொள்ள முடியாத உள்ளூர் பூசாரிகள் டெனிஸுக்கு எதிராக களம் இறங்கினார்கள். ஆட்சியாளர்களை தூண்டி கைது செய்ய வைத்தார்கள். சிறையில் குஸ்டிகஸ் மற்றும் எலிரேரியூஸ் ஆகியோருடன் சேர்ந்து பல மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டு கொடூரமாக தண்டிக்கப்பட்டார். கடைசியில் 250 தலை வெட்டப்பட்டு மலைசாற்றியானார். இறந்து விழுந்த இடத்தில்தான் மக்கள் ஆலயம் கட்டியுள்ளார்கள். இன்று பிரான்ஸ் நாட்டின் பாதுகாவலராக டெனிஸ் விளங்குகிறார். ஆமேன்.